மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. சொல்லுங்க கௌதம், என்ன உங்க ப்ராப்ளம்? தெரியல டாக்டர், எனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு எல்லாரும் நினைக்கிறாங்களே தவிர என்னால் அந்த மாதிரி நினைக்கவே முடியல. ஐ திங்க் ஐம் ஆல் ரைட். நான் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேணா நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், எதனால் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, அதை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா? நிறைய யோசிச்சு யோசிச்சு மண்டை காஞ்சிருச்சு டாக்டர். ஆக்சுவலாக யாரோ என்னை வச்சு ஒரு மைண்ட் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ என்ன யாரோ யார் இதுக்கு பின்னால் இருக்காங்கங்கிறது எனக்கும் தெரியும், எங்கள் அம்மாவுக்கும் நல்லா தெரியும். பட் என்ன ஒன்றுனா, நிரூபிக்க முடியாத வரைக்கும் எதுவுமே நிஜம் கிடையாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. நல்லவங்கள்லேருந்து கிரிமினல்ஸ் வரைக்கும் எல்லா தரப்பு ஆட்களையும் நீங்கள் டெய்லி மீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறப்போ அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, கத்துறது, தகராறு பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டா நாலு பேருக்கு நாலு விதமாக நினைக்க தான் தோணும். ஆம் ஐ கரெக்ட்? அம்மா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. பட் இப்போ மேட்டர் என்னன்னா, நான் ஷார்ட் டெம்பருங்கிறது உண்மைதான், ஆனால் என்னை ப்ரொவோக் பண்ணுற மாதிரியே திட்டம் போட்டு காய் நகர்த்துறாங்க டாக்டர். நான் கண் எதிர பார்க்குற ஒரு விஷயத்த நடக்கலைன்னு சொல்கிறது, கான்ஷியஸாக நான் பேசுகிற ஒரு விஷயத்த நான் சொல்லவே இல்லைன்னு மாற்றி பேசுறது, இது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறது கூட எனக்கு தெரியல. பட் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப நம்ம தப்பாக யோசிக்கிறோம், தப்பாக நடந்துகிட்டு இருக்கோம், நம்ம எல்லாத்தையுமே மறந்து போயிட்டோங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு கட்டத்தில் எரிச்சல் வரதானே செய்யும். யூ ஆர் ரைட். அந்த கடுப்பை தான் நான் கொஞ்சம் நிறையவே காட்டுறேன்னு நினைக்கிறேன். கோவப்பட்டு கத்துன உடனே பைத்தியம் சொல்லிடுவாங்களா? எனக்கு புரியல டாக்டர், ஆனால் எல்லாரும் என்ன அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஐம் ஷுர் நான் ஒரு பைத்தியம் கிடையாது. நிச்சயமா கௌதம், தப்பு தான், நீங்கள் பைத்தியமே கிடையாது. ஷுர் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஏன்னா உங்ககிட்ட இந்த ரெண்டு நிமிஷம் பேசினதே நீங்கள் எவ்வளவு தெளிவாக பேசுறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. தெளிவாக யோசிக்க முடியுது உங்களால், யோசிச்சதை கரெக்டாக கன்வே பண்ணுறீங்க. எனக்கு என்னவோ நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. ஐ மீன், உங்களை பற்றி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு இதை கொஞ்சம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் கௌதம். பட் உங்கள் அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு 2-3 days இந்த நர்சிங் ஹோமில் இருந்தீங்கன்னா, ஐ மீன் ரெஸ்டில் இருந்தீங்கன்னா போதும், ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எதுவும் தேவையில்லை கௌதம். எதுக்கு? எதுக்குன்னு உங்கள் அம்மாவை தான் கேட்கணும். எனக்கு 15 வருஷமாக அவங்கள தெரியும். அவங்க யார், சிட்டியில் எவ்வளோ பெரிய அட்வொகேட், எவ்வளவு செல்வாக்குள்ளவங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு யோசிப்பாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். காரணமே இல்லாமல் தன்னோட பிள்ளைய அவங்க இந்த மாதிரி ஒரு சைக்காட்ரிக்கிட்ட கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஜஸ்ட் 2-3 days போதும், எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரீயாக நிம்மதியாக இங்கே இருங்க. இஷ்டப்பட்டதை சாப்பிடுங்க, ஃப்ரீயாக இருங்க, படுத்து தூங்குங்க, புக்ஸ் எல்லாம் நிறைய படிங்க, டிவி பாருங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க. ஹாலிடேஸில் எங்கேயாவது ரிசார்ட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இங்கே இருங்க. ஆக்சுவலாக என் அம்மாவே நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஊட்டி வரைக்கும் போயிட்டு வர சொன்னாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு ஊட்டியாக மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல டாக்டர். அப்படி நினைக்காதீங்க கௌதம், நீங்கள் உங்கள் மதர்கிட்ட பேசுனீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஐ எம் ஷுர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது, ஆனால் சில டெஸ்ட்டு மட்டும் எடுத்து பார்த்தா போதும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஆ வாங்க மேடம், ப்ளீஸ். தேங்க்யூ. அம்மா, நான் இங்கே 2-3 நாள் அட்மிட் ஆகி ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர்கிட்ட சொன்னீங்களா? காரணமாக தான் சொல்கிறேன். நீ நார்மலாக இருக்கேன்னு டாக்டர் சொல்கிறாரு. நீ நார்மலாக இருக்கேன்னு எழுத்துப்பூர்வமாக அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான்னா அதை வச்சு ஈஸியாக உன்னை மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ண வச்சிடலாம். இந்த பாரு, இதை விட வேறு பெட்டர் ஆப்ஷன் வேறு இருக்கவே முடியாது. ஜஸ்ட் 2 days இங்கே ரெஸ்டில் இரு. நீ நார்மலாக இருக்கேன், நல்லா இருக்கேன், கரெக்டாக தான் இருக்கேன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான்னா அதுக்கு மேலே கமிஷனால் எதுவுமே பேச முடியாது. புரியுதுமா? ஹலோ சார். ஹலோ டாக்டர். என்ன வாணி, இது எதுக்கு இவனை இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஒரு காரணமாக தான். என்ன பெரிய காரணம்? ஊர் உலகம் அவனை பைத்தியக்காரன் சொன்னால் அவனை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவியா? ஏன் இப்படி தப்பாகவே பேசுகிறீங்க? எதிரில் இருக்கிறது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்,
நம்ம புள்ள சரியில்லைன்னு நாலு பேர் சொல்றப்ப இல்ல உங்க புள்ள சரியா தான் இருக்காருன்னு அவர் வாயால ஒரு வார்த்தை கேக்குறது எவ்வளவு பெரிய ரிலீஃப் தெரியுங்களா? ஏன் புள்ள சரியா தான் இருக்கான் எனக்கு அது நல்லா தெரியும். யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அப்படி ஒரு சர்டிபிகேட் இருந்தா தான் அவன் திரும்பி டியூட்டியில ஜாயின் பண்ண முடியும். இதுக்குதான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த அகிலாண்டீஸ்வரி அப்பவே கொன்னு போட்டுட்டு எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீங்க இருங்க போலாம் டாக்டர், நாங்க கிளம்புறோம். ஓகே மேடம். இஃப் யூ வாண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் பிரஸ் த பெல் சிம்பிள். தேங்க்யூ.